வாஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே வெற்றி பெற செய்யும் சக்தி வாய்ந்த சோடச கலை நேரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோடச கலை நேரம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி எப்போ முடியுதோ அது முடிகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய 5 செகண்ட் தான் வந்து சோடச கலை நேரம்ங்க. ஸோ இந்த 5 செகண்ட் வந்து எப்போ வேணுனாலும் அமாவாசை திதியோ பௌர்ணமி திதியோ முடியக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் எப்போ வேணுனாலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் கடைசி அந்த 2 மணி நேரம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து நீங்கள் தியானம் பண்ணணும். உதாரணமாக வந்து உங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கணும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்கணும், இல்லைன்னா சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கணும், இல்லை சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு மேஜராக வந்து என்ன குறிக்கோள் இருக்கோ அது எனக்கு சீக்கிரமே நிறைவேறணும்னு நினச்சி நீங்கள் சோடசக்கலை நேரத்தை கணக்கு பண்ணி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் நினைத்த காரியம் வந்து கை கொடுங்க. அண்ட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை, அதுவும் தை அமாவாசை. தை அமாவாசை ஜனவரி 31 ஸ்டார்ட் ஆகி மறுநாள் பிப்ரவரி 1 11:30 காலையில் 11:30 வந்து முடியுதுங்க. ஸோ இதில் எப்போ சோடசக்கலை நேரம் வரும்னு பார்த்தீங்கன்னா 10:30 12 மணிக்குள்ளே வந்து 5:05 அந்த 5:05 வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம்னே சொல்லலாங்க. சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி தான் அவங்களோட சக்திகள் எல்லாத்தையுமே வந்து பல மடங்கு பெருக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நம்மளுமே வந்து இந்த சோடசக்கலை நேரத்தை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. நிறைய பேர் வந்து இன்னமும் கூட இந்த சோடசக்கலை நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துருக்கோம், அது நமக்கு அவங்க திருப்பி தரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு, எனக்கு சீக்கிரமே என்னோட பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ணலாம். அண்ட் எனக்கு சீக்கிரமே வந்து குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு ஆண் குழந்தை வேணும், இல்லைன்னா எனக்கு பெண் குழந்தை வேணும், ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எனக்கு ஆரோக்கியமான முறையில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், இந்த மாதிரி எதுவாக வேணாலும் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ பூஜை ரூமில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் சரி, ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணாலும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வந்து நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத நினச்சி அந்த டைம் கணக்கு பண்ணி நீங்கள் தியானம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து நீங்கள் நினைத்த காரியம் கை கொடுங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த டைம் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை.